லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸின் துணைத் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் ஊடகத்துறை தலைவருமான திரு ஆ கோபண்ணா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்திய ஒற்றுமை பேரணி அப்படின்னு ராகுல் காந்தி தொடங்கினார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியிருக்கு. இப்போ கேரளாவில் நடந்துகிட்ருக்கு. பலரும் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவினர் வந்து காங்கிரஸ்க்குள்ளே ஒரு ஒற்றுமை தேவைப்படுது, அதை முதல்ல ராகுல் காந்தி கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஏற்கனவே ஒற்றுமைப்பட்டுச்சு, விவேகானந்த காலத்திலேயே அது ஒற்றுமையாக தான் இருந்தது, காங்கிரஸ் என்ன புதுசாக செய்ய போகிறாங்கன்ற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரத் ஜோடோ யாத்ரா என்று அழைக்கப்படுகிற இந்திய ஒற்றுமை பயணம் வந்து ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இது எப்படி நடத்துவது, எங்கே தொடங்குவது, எங்கே முடிப்பது, எந்த வழியாக போவது என்று மிகப்பெரிய கலந்தாய்வுக்கு பிறகு, நீண்ட சிந்தனைக்கு பிறகு தலைவர் ராகுல் காந்தியோடு பல முறை கலந்தாலோசித்து வந்து திக்விஜய் சிங் போன்றவர்கள், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் எல்லோரும் கலந்து பேசி ஒரு திட்டத்தை வகுத்து அதன் அடிப்படையில் செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கி 150 நாட்கள் 3500 கிலோமீட்டர் காஷ்மீரை சென்றடைகிற இந்த பயணம் இந்தியா மக்களை ஒன்றுபடுத்துகிற பயணம். இந்திய ஒற்றுமை பயணம் அதற்கு பெயர் வைத்ததுக்கு காரணம், கடந்த 8 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி மக்களை மத ரீதியாக இன்னும் பல்வேறு நிலைகளில் பிளவுபடுத்துகிற அரசியல், அதன் மூலம் வாக்கு வங்கியை விரிவுபடுத்துகிற அரசியல், அரசியல் ஆதாயம் தேடுகிற அந்த நோக்கம் கொண்ட அந்த அணுகுமுறையை மக்களிடம் வந்து முறியடிப்பதற்காக ராகுல் காந்தி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது ஒரு கடினமான பணி. அந்த பணியை துணிவுடன் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 3500 கிலோமீட்டர் நடப்பது என்பது எளிதானதல்ல. அந்த பணியை அவர் இன்றைக்கு நாட்டு மக்கள் நலன் கருதி அவர் அதை செய்திருக்கிறார், தொடங்கியிருக்கிறார். இல்லை, பல்வேறு வசதிகளை கொண்ட ஊர்திகள் அதுங்க இருக்குது. அவர் வந்து ரொம்ப வசதியாக தான் இருக்கார். அவர் போட்டிருந்த டிஷர்ட் கூட விமர்சனமாச்சு. இப்போ அது எளிமையான பணி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கள? இந்திய ஒற்றுமை பயணத்தில் தலைவர் ராகுல் காந்தியோட வந்து தொடர்ந்து நடக்கிறவங்க 119 பேர். அதை தவிர எல்லாம் சேர்த்து ஒரு 230 பேர் அவரோட இரவு நேரங்களில் தங்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஒரு பயணம் வந்து 23 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கிறாங்க. ஒரு இடத்தில் தொடங்கி 23வது கிலோமீட்டரில் அவர்கள் தங்கியாகணும். ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு அவங்க போக முடியாது, நடந்து போக முடியாது, வாகனத்தில் போக முடியாது, விமர்சனங்களுக்கு ஆளாகும். அதனால் 23-25வது கிலோமீட்டர் ஏற்கனவே அந்த இடத்தை முடிவு செய்து அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அது எப்படி செய்கிறது? தற்காலிக ஏற்பாடு, அதாவது கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் வந்து வாகனத்தில் கண்டெய்னர் பொருத்தப்பட்டிருக்கு. அங்கே 2 படுக்கை அல்லது 3 படுக்கை, சில இதில் 4 இருக்குது, சில இதில் 5-6 கூட இருக்குது. இப்படி கூட வருகிறபவர்கள் அங்கேயே ரயில்வே ஸ்லீப்பர் நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மாதிரி அவர்கள் தங்க வைக்கப்பட்டு அங்கே உணவு அங்கே சமைக்கப்பட்டு பரிமாறி அங்கே உணவு உண்டு உறங்குகிற ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துகிறோம். நான் தெளிவாக சொல்லுகிறேன், இதைவிட சிக்கனமாக எளிமையாக வந்து தங்குவதற்கான வசதிகளை வேறு செய்ய முடியாது. அவர்கள் வந்து இப்போ அங்கே தங்கலைன்னா அந்த தங்குகிற ஏற்பாடை இந்த அடிப்படையில் செய்யவில்லை என்றால் வேறு எப்படி செய்வது? மழை காலங்களில் மழை வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒரு பாதுகாப்பாக, அதே நேரத்தில் ராகுல் காந்தியினுடைய பாதுகாப்பு அம்சத்தையும் கருத்தில் கொண்டு அந்த ஒரு பகுதி, அந்த 2 ஏக்கர் இடம், அது வந்து சுற்றியும் பாதுகாப்பு செய்யப்பட்டு அதற்குள்ளாக அவரும் தங்குகிறார். உடன் நடக்கிற அந்த யாத்திரையிலே பயணிக்கிறவர்களும் அங்கே தங்குகிறார்கள். மிக மிக குறைந்த செலவில் இதைவிட தங்குவதற்கான ஏற்பாடு செய்ய முடியாது. இதை பற்றி விமர்சிப்பவர்கள் கிட்டத்தட்ட 60 கண்டெய்னர் இருக்குது. இல்லை, அவருடைய நோக்கத்தை விட்டுட்டு இப்போ அந்த பயணத்துக்கான நோக்கம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஆனால் அதை விவாதிக்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக விவாதிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? காரணம், இந்த ஒற்றுமை பயணத்தில் கன்னியாகுமரியில் தொடங்கிய எழுச்சி நாளுக்கு நாள் பேர் ஆதரவாக பெருகி மிகப்பெரிய வரவேற்பு. மக்களோடு அவர் பயணிக்கிறார், மக்களை பார்க்கிறார், மக்களோடு பேசுகிறார், உரையாடுகிறார், பலருடைய வீட்டுக்கு போகிறாரு. இது வந்து
ஜவஹர்லால் நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கண்டுணர்ந்த இந்தியான்னு புத்தகத்தை அவர் எழுதினார். அவருடைய பேரன் இன்றைக்கி வந்து இந்தியாவை அறிகிற முயற்சி, இந்திய மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அதற்கான மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையை உருவாக்குவதற்காக, ஆதரவை பெறுவதற்காக இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பேராதரவை சகித்து கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏங்க அவர் என்ன பணியின் அணிந்திருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் வந்து நீங்கள் பேச ஆரம்பித்தா நீங்கள் இப்போ உங்களை பற்றிய விமர்சனங்கள் வரும். ஒவ்வொருத்தர் உடை என்ன அணிவது என்பதை உடை அணிபவர் தான் முடிவு செய்யணுமே தவிர மற்றவர்கள் முடிவு செய்ய முடியாது. இப்போ மோடி வந்து 10 லட்சத்து ரூபாயில் உடை அணிகிறார்னா அது அவருடைய விருப்பம். அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் மிக எளிமையாக, அவரை விட ஒரு எளிமையான மனிதரை பார்க்க முடியாது. நான் கிட்டத்தட்ட 4 நாட்கள் அவரோடு பயணித்திருக்கிறேன். மிக மிக எளிமையான சிந்தனை கொண்ட, அணுகுமுறை கொண்ட, மகாத்மா காந்தியினால் இன்ஸ்பயரான ஒரு லீடராக அவர் இருக்கிறார். மோடியை எதிர்ப்பதற்கு வலிமையான தலைவராக ராகுல் இருப்பாரா? இந்த நாட்டில் நான் சொல்கிறேன், இருக்கிற இந்தியாவில் பல தலைவர்கள் இருக்காங்க, ஆனால் ராகுல் காந்தி ஒருவர் தான் மக்கள் தலைவர். காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவர் என்பதை விட மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் யார் என்று பார்க்குறப்போ, அவர் நடக்கிற போது தான் இவ்வளவு பெரிய எழுச்சி. குமரி முனையில் பெருந்திரளான கூட்டம், தமிழகத்தின் பல மூலைகளிலிருந்து காங்கிரஸ் கட்சியினர் வந்தாங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகவோ பார்க்கல, மக்களில் ஒருவராக, மக்கள் தலைவராக அவரை பார்க்குறாங்க. மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், காங்கிரஸ் கட்சி அவரை ஏற்றுக்கொள்கிறது. ஆக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக அவர் இருக்கிறார். அவர் நடக்கும்போது தான் ஊடகங்களுடைய பார்வையும், இந்தியாவினுடைய கவனம் இல்லை உலகத்தின் கவனமே அவர் மீது விழுந்திருக்குன்னு சொன்னால் அவர் தான் உண்மையான தலைவர். எ மேன் ஃப்ரம் தி காமன் மாஸ், எ லீடர் ஃப்ரம் தி காமன் மாஸ், அவராகத்தான் இருக்கிறார். இல்லை அதை காங்கிரஸ் கட்சியினர் உணர்றாங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை காங்கிரஸ் கட்சியினர் வந்து அவர் அந்த தலைமை இருக்குல்ல, ராகுல் தலைமை, அதுதான் காங்கிரஸ் கட்சியினரிட எழுச்சியை ஏற்படுகிறது, உணர்வு ஏற்படுகிறது. அவரைத்தான் காங்கிரஸ் கட்சியினர் அதற்கு சில முறைகள் இருக்கு. இப்போ வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் இருப்பதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். அன்றைக்கு யார் போட்டியிட விரும்புகிறார்களோ 10 அகிலிந்திய காங்கிரஸ் உறுப்பினர்கள் முன்மொழிந்தால் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். யார் வேணால் தாக்கல் செய்யட்டும், தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்யப்படும், போட்டி இருந்தால் தேர்தல் நடக்கும். தேர்தல் நடந்த பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்வு செய்யப்படுவார். இப்போ சீனியர் லீடர்ஸ் குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள்லாம் கட்சி விட்டு வெளியே போனாங்க, அவங்க ராகுல் காந்தி மேலே பல விமர்சனங்களை வச்சாங்க. அந்த மாதிரி பல லீடர்ஸ் இருக்காங்களா காங்கிரஸில்? இல்லை, அதாவது காங்கிரஸ் கட்சியில் கருத்து வேறுபாடு இயல்பு. குலாம் நபி ஆசாத் வந்து அவர் வந்து நீண்ட காலமாக பதவியில் இருந்தார், 30-40 ஆண்டு காலம் மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் ஒரு உறுப்பினராக இருந்தார், பல முறை அமைச்சராக இருந்தார். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, பின்னால் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து உயர் பொறுப்புகளில் இருந்தவர். அவர் பதவி விலகிறப்போ அவர் நிறைவாக பேசுகிறப்போ மோடி அவர்கள் பேசினார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக என் வீட்டு கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம்லாம் கொடுத்தாங்க. ஆக அவர் வந்து மோடி விரித்த வலையில் விழுந்து விட்டார். அவர் காங்கிரஸ் கட்சியில் இனி இருந்து பயனில்லை, தொடர்ந்து மாநிலங்களுக்கு பின்னடைவு இல்லையா? அதாவது பதவியை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியே போகிறது தான் நல்லது. குலாம் நபி போன்றவர்கள் சுயநலத்தின் அடிப்படையில் செயல்படுகிறவர்கள் இனி காங்கிரஸ் கட்சியில் ராகுல் தலைமையில் தனக்கு எதிர்காலம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வெளியே போயிட்டாங்க. அதை பற்றி அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர்லாம் வந்து எந்த செல்வாக்கும் இல்லாமலேயே காங்கிரஸ் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவர்கள். இன்றைக்கு அவர் போனதுனால அங்கே 100 பேர் காஷ்மீரில் புதிய தலைவர்கள் உருவாவார்கள். சமீபமாக ட்விட்டரில் ஒரு படத்தை வெளியிட்டிருந்தாங்க, காங்கிரஸ் அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு RSS ட்ரௌசர் வந்து எரியற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு சில பிஜேபி தலைவர்கள் வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டி விடுறதா, அதுதான் காங்கிரஸ் சித்தாந்தமெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லை, RSS ட்ரௌசரை எரித்து பயனில்லை, RSS சித்தாந்தத்தை தான் எரிக்கணும், அந்த சித்தாந்தம் தான் அழிக்கப்படணும். இல்லை காங்கிரஸ்லேயே RSS சித்தாந்த உடையவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வெளியே பேசிக்கிறாங்களே? இல்லை இல்லை, காங்கிரஸ் கட்சியில் RSS சித்தாந்தம் உள்ளவர்கள் எவரும் கிடையாது. அப்படி இங்கே இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை.
அடிப்படையில் இந்தியாவில் ரெண்டு சித்தாந்தம். ஒன்று 1925 நாகபுரியில் எட்ஜ்வேர் கோல்வால்கர் போன்றவர்கள் உருவாக்கிய ஒரு சித்தாந்தம், அதை மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிற சித்தாந்தம். இன்னொரு சித்தாந்தம் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு வழங்கிய சித்தாந்தம், வேற்றுமையில் ஒற்றுமை, மதம் மொழி ஜாதி இனங்களை கடந்து அனைவரும் இந்தியர்கள் என்கிற சமமாக கருதுகிற, அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி செயல்படுகிற ஒரு சித்தாந்தம் தான் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஒரு வலிமையான கட்சியாக வந்து மற்ற மாநில கட்சிகள் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ தேஜஸ்வி யாதவ் கூட சொல்லியிருக்காரு, மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் வழிவிட்டு மாநில கட்சிகளும் காங்கிரஸோடு சேர்ந்து நிற்கணும், மீண்டும் இந்த தேர்தல் நம்ம பிளவுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேஜஸ்வி கருத்தை நான் வரவேற்கிறேன். இப்போ தலைவர் ராகுல் காந்தியினுடைய இந்திய ஒற்றுமை பயணம் வந்து மக்களை மட்டும் ஒன்றுபடுத்தாது, எதிர்கட்சிகளையும் ஒன்றுபடுத்தும். மோடிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சி பேரலை ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணத்தின் மூலம் உருவாக உருவாக எதிர்கட்சிகள் சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சியோடு இணங்கி மோடியை வீழ்த்துகிற ஒரு தேசிய அளவில் ஒரு மதசார்பற்ற கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இப்போது 200 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் நேரடியாக மோதுகிற நிலை இருக்கிறது, அங்கே பிரச்சனை கிடையாது. மாநிலங்களில் பீகார் போன்ற, மேற்கு வங்காளம் போன்ற, ஒரிசா போன்ற, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த மாநிலங்கள்லாம் மாநில கட்சிகள் இருக்குது. கடைசியாக மோடிக்கு எதிராக மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை இருக்கிற, மோடி ஆட்சியை அகற்ற விரும்புகிற, வகுப்புவாதத்தை வீழ்த்த விரும்புகிற மாநில கட்சிகளெல்லாம் தேசிய அளவில் கூட்டணி அமையும் போது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாகி அதில் மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களை சூழலுக்கேற்ப அந்த கூட்டணி அமைக்கப்படும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமை ஏற்கிற கூட்டணி இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் காங்கிரஸ் இருக்குது. அது மாதிரி மாநிலங்களில் எந்த கட்சி பெரும்பான்மையாக இருக்கிறதோ அந்த கட்சி தலைமையில் கூட்டணி வர வாய்ப்பு இருக்குது. ஆக மோடியை எதிர்க்கிற கூட்டணி 2024 இந்த ராகுல் இந்திய ஒற்றுமை பயணத்தின் மூலம் ஒருங்கிணைக்கிட்டு மிகப்பெரிய கூட்டணியாக உருப்பெறும். இல்லை, இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்டுகளில் வந்து ரொம்ப வலிமையாக எதிர்க்கிறாங்க. ராகுல் காந்தி 19 கேரளாவில் இருக்கார், ஆனால் யூபியில் வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கார் அப்படின்னும் போது அங்கே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒரு மோதல் இருக்கு இல்லையா? அப்போ மாநிலங்களை எப்படி நீங்கள் ஒருங்கி நிற்க முடியல? அது மாதிரி இருக்கிற சூழல் வந்து கேரளாவில் இருக்குது. ஏன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுகளும் நேர்நேராக எதிர்க்கிற கட்சிகள், அங்கே பாஜகவும் இருக்குது. ஆனால் அது ஒரு அசாதாரண சூழல். ஏன்னா பிஜேபியை எதிர்க்கிற ரெண்டு கட்சிகளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. அதை வந்து தவிர்க்க முடியாது. அதில் வந்து நீங்கள் அங்கே வந்து எந்த சமரசத்தையும் செய்ய முடியாது. நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம், கம்யூனிஸ்டுகளும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் தேசிய அளவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இணைகிற வாய்ப்பு இருக்கிறது. இது கேரளாவுக்கு அப்பால் இருக்கிற பல மாநிலங்களில், தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டும் இருக்கும், காங்கிரஸும் இருக்குது. அது மாதிரி மாநிலத்துக்கு மாநில நிலைமை மாறுபடும். தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான கூட்டணி வலிமையாக உருப்பெறும். இந்த பயணத்தின் முடிவில் மோடி பக்தராக மாறிடுவார் ராகுல் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு காமெடியனாக, நகைச்சுவை அரசியல்வாதியாக இருக்கிறார். அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுகிறார். அவருக்கு வந்து கட்சியில் சேர்ந்த 1 அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்த 6 பாஜக தலைவராக கொடுத்தாங்க. இப்போ நான்லாம் காங்கிரஸில் 50 இருக்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி கிடைக்குமா என்பது ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அந்த கட்சியில் வந்தவுடனே முருகன் வந்தார், எம்எல்ஏக்கு நின்று தோத்தார், உடனே மாநிலங்களை உறுப்பினர் ஆனார், மத்திய அமைச்சர் ஆகிட்டார். அதே போல் அண்ணாமலையும் ஆகிட்டுருக்காரு. ஆனால் அப்படி குறுகிய காலத்தில் அவர் அந்த பொறுப்புக்கு வந்த காரணத்தினாலே நீண்ட காலமாக இருக்கிற பாஜகவினர் எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டு நொந்து போயிருக்கிறார்கள் என்பதை கவலாலயத்தில் போனால் தெரிந்து கொள்ளலாம். இப்போ காங்கிரஸ் கட்சியை விட பாஜக வந்து ரொம்ப அங்கீகரிக்கிறாங்க. எங்கே அங்கீகரிக்காங்க? பாஜக எங்கே இருக்கிறது? இல்லை, சமூக நீதி அரசியல் பேசுகிறாங்க. இல்லை, எல்லாம் பேசலாம், அது மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். சமூக நீதி அரசியலில் எங்கே? இல்லை, எல்முருகனுக்கு இணையமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இல்லை இல்லை, அது நாங்கள் கொடுத்த பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை
டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக போட்டு அவர் மூலமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாவதற்கு வழிவகுத்தவர் மகாத்மா காந்தியும் நேருவோம். எங்கள் கட்சியில் ஜவஹர்லால் நேரு உண்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கக்கன் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாரு, மரகதன் சந்திரசேகர் இருந்திருக்கிறாங்க, இளையவருமாள் இருந்திருக்கிறாரு, பல பேரே நாங்கள் அமைச்சராக தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை 1954 பரமேஸ்வரன் என்கிறவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராகவே ஆக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஆகையினால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன மக்களோடு காங்கிரஸுக்கு இருக்கிற உண்மையான நெருக்க உண்மையான பற்று வந்து பாஜகவுக்கு எந்த காலத்திலும் இருக்காது. பாஜக ஒரு சனாதன கட்சி, அதாவது பிற்போக்கு சிந்தனை கொண்ட கட்சி. அந்த கட்சியில் இடஒதுக்கீட்டுக்கோ சமூக நீதிக்கோ இடமே இருக்காது. அவங்க என்ன ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமை பீடத்தை யார் அறிஞர் ஒரு தலித்துக்கு ஆர்எஸ்எஸ் தலைவராக வர முடியுமா? வர முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக சஞ்சீவி ஐயா வந்திருக்கிறார், ஜெகஜீவன் ராவ் வந்திருக்கிறார், இப்படி பலர் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஓபிசி, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை முன்னிலைப்படுத்தி நரேந்திர மோடியை பிரதமராக்கி அவர் மூலமாக சனாதன பிற்போக்கு கருத்துக்களை ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸை விட தமிழ்நாடு பாஜக ரொம்ப கவனத்தை ஈர்க்கிறாங்கள்ல? இல்லை இல்லை, அதை இன்றைக்கி நாங்கள் கன்னியாகுமரியில் நாங்கள் நடத்தின அந்த இந்திய ஒற்றுமை பயணத்தின் போல் பாஜகவில் கனவுலையும் நடத்த முடியாது. நரேந்திர மோடி நடப்பாரா, ஸ்மிருதி இரானி நடப்பாங்களா, இல்லை பாஜக தலைவர் அமித்ஷா நடந்தால் அந்த வரவேற்பு வருமா, மக்களோட உரையாடுவாரா, பேசுவாரா? பனியனை பற்றி பேசுகிறீங்களே, பெட்ரோல் டீசல் விலையை பேசுங்க, சமையல் எரிவாயு விலையை பேசுங்க. இன்றைக்கி என்ன விலை? எங்கள் ஆட்சி காலத்தில் 440 ரூபா வந்து 2014, இன்றைக்கி வந்து 1036 ரூபா விற்கிது. இதெல்லாம் விலைவாசி உயர்வு, பணவீக்கம், இன்றைக்கி பல நிலைகளில் வேலையில்லா திண்டாட்டம், 45 ஆண்டுகள் இல்லாத வேலையில்லா திண்டாட்டம் கடுமையாக இருக்குது. இதையெல்லாம் இன்றைக்கி 42% இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இதை பற்றியெல்லாம் பேசாமல் திசை திருப்பணும். நாங்கள் எழுப்புகிற, தலைவர் ராகுல் காந்தி எழுப்புகிற குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டுமே தவிர அவர் அணிந்திருக்கிற பனியனை பற்றியோ ஷூ பற்றியோ பேசுவதால் எந்த பயனும் இல்லை. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தால் அதனால் கடுமையாக பாதிக்கப்படுவது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பாஜகவுமே தவிர ராகுல் காந்தி அல்ல. பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று தான், காங்கிரஸ் தொடங்கி வைக்கிறாங்க, பாஜக அதை வளர்த்தெடுக்கிறாங்கன்னு சீமான் சொல்கிறாரு. அதாவது சீமானுக்கு அரசியல் வரலாறு தெரியாதவர், அவர் வந்து கலைத்துறையில் இருந்தனால அவருக்கு அரசியல் அவ்வளோ தெரியாது. திடீரென அரசியலுக்கு வந்தவர், அவர் அரசியலுக்கு வந்ததே ஒரு விபத்து. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு நீண்ட அரசியல் பாரம்பரிய பின்னணி இருக்குது. பாஜகவையும் காங்கிரஸும் ஒன்றுன்னு சொன்னால் அதை விட அரசியல் அறியாமை ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து மகாத்மா பெற்றெடுத்த குழந்தைகளை பாஜக வளர்த்தெடுக்கிறாங்க. இல்லை, காங்கிரஸ் கட்சி வந்து எங்கள் மகாத்மா காந்தியை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்காக பலி கொடுத்தவர்கள் நாங்கள். இந்திரா காந்தியை பலி கொடுத்துருக்கோம், ராஜீவ் காந்தியை பலி கொடுத்துருக்கோம். இந்த சித்தாந்தத்துக்கு பின்னால் யார் இருக்காங்க? மகாத்மா காந்தியை கொண்ட சித்தாந்தம் இது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், ஜனசங்க சித்தாந்தம், பாஜக சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகத்தான் நேரு முதற்கொண்டு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி வரை, இன்றைக்கி சோனியா காந்தி ராகுல் காந்தி வரை தொடர்ந்து காங்கிரஸின் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக தான் நான் போராடி வருகிறோம் என்ற நிலையில் இரண்டையும் ஒன்றாக பார்ப்பதை விட ஒரு அரசியல் பேதமை, அரசியல் அறியாமை வேறு இருக்க முடியாது. இன்றைக்கி நரேந்திர மோடி காந்திக்கு மரியாதை செலுத்துகிறாரு, தேசிய கொடி தேசப்பற்று இந்த சுதந்திர விழாவில் கூட எல்லோரும் தேசிய கொடி ஏற்றணும்னு சொன்னாங்க. இல்லை, மகாத்மா காந்திக்கு வந்து பிரதமராக வந்த ஒருவர் மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்துவார் அதிகாரபூர்வமாக அவர் பதவியின் அடிப்படையில். ஆனால் அவர் வந்து எந்த சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இருக்கிறாரோ அந்த சித்தாந்தம் தான் அந்த ஆர்எஸ்எஸ் அணுகுமுறை தான், பாஜகவின் அணுகுமுறை தான். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் மகாத்மா காந்தியை பலியாக்கியது, நாதுராம் கோட்சேனுடைய மூளையை செலவு செய்தது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், சாவர்கர் சித்தாந்தம், கோல்வால்கர் சித்தாந்தம். இப்போ ராகுல் காந்தியோட தலைமை அப்படின்றது போன தேர்தலையே வந்து திமுக தலைவர் வந்து சொன்னார். இன்றைக்கி போன தடவை எதிர்கட்சி தலைவராக இருந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்றத அவர் முதல் முறையாக அறிவித்தார். ஆனாலும் கூட ஒரு பெரிய தேசிய அளவில் ஒரு பெரிய கூட்டணி அமையலை, மீண்டும் பாஜக தான் ஜெயித்தாங்க. மீண்டும் இந்த தேர்தலில் மம்தாவாக இருக்கலாம்,
இல்லை கேசிஆர் தெலுங்கானாவில் இருக்க கேசிஆராக இருக்கலாம், சந்திரபாபு நாயுடு, இந்த மாதிரி மாநில தலைவர்கள் ராகுல் காந்தி ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, 2024 தேர்தலை பொறுத்தவரை தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஒரே இலக்கு வகுப்புவாத மக்களை பிளவுபடுத்துகிற பாஜகவினுடைய பிரதமராக இருக்கிற மோடி ஆட்சி அகற்றப்படணும். மோடி ஆட்சி அகற்றுவது தான் தலைவர் ராகுல் காந்தியின் நோக்கம் இலக்கே தவிர யார் பிரதமர் என்பது குறித்து அல்ல. அந்த சித்தாந்தம் வீழ்த்தப்படணும், ஆர்எஸ்எஸ் பிளவுபடுத்துகிற அரசியல் வீழ்த்தப்படணும். அதற்காக அவர் கடுமையான முயற்சியை மேற்கொள்கிறார். அந்த நோக்கத்தில் யார் பிரதமர் என்பதை 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகளும் பெறுகிற எண்ணிக்கையை பொறுத்து அதற்கு பிறகு அது முடிவு செய்யப்படும். இன்றைக்கி வந்து எங்கள் இலக்கு என்பது மோடி ஆட்சி அகற்றப்படணும். அதுதான் கெஜ்ரிவால் பேசுகிறாரு, எல்லாரும் மம்தா பானர்ஜி எல்லாரும் பேசுவாங்க. பேசி முடித்த பிறகு தேர்தலுக்கு பிறகு மோடி ஆட்சிக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். அதனால் அது யார் பிரதமர் என்பது இப்போ எங்களுடைய இலக்கு அல்ல. எங்கள் இலக்கு பிளவுபடுத்துகிற அரசியல் வீழ்த்தப்படணும், மக்களை ஒன்றுபடுத்தணும். மக்களை ஒன்றுபடுத்த முயற்சி வெற்றி பெற்றாலே எதிர்கட்சிகள் ஒன்றுபடும், அதன் மூலம் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு மோடி ஆட்சி அகற்றப்படும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.